பற்றி பார்க்க போனோம், மாலி ஃபீஸ் வீடை பற்றி நான் பார்க்க போகிறோம். ஆனால் டபுள்ஸ் தான் மாலி ஃபீஸ் ப்ரைஸ் போட்டுனா நல்லா ஃப்ரீயாக விளையாடும். இந்த ஃபாக்ஸ் ஸ்டீல் எடுத்துருக்கலாம். ஃபாக்ஸ் ஸ்டீல் இல்லைன்னா தன் நம்ம பக்கத்தில் இருக்கிற குளத்தில் எதனா செடிகள் இருக்கும் தண்ணியில். நீங்கள் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க மண்ணில் வளர்கிற செடி போடலாமான்ட்டு, போடக்கூடாது. இந்த செடி ஏரியில் இருக்கும் குளத்தில் இருக்கும் அந்தமாதிரி செடிங்க. எனக்கு ஃபாக்ஸ் ஸ்டீல் கிடைக்கல, ஆனால் நானும் அந்த மாரி தான் எடுத்துக்கிட்டேன். என்ன பண்ணேன், ஒரு பக்கெட்டு தண்ணி எடுத்துக்கலாம், கிளியரான வாட்டர் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே தான் வீட்டுக்குள்ளே வீடு போட போகிறேன். தண்ணி எடுத்து போதும் தண்ணி. இப்போ வந்து ஃபாக்ஸ் ஸ்டீல் வந்து மெதுவாக போட்டுக்கோ. அலசி ஃப்ரெஷ்ஷாக கழுவி போடுங்க. அப்படியே டைரக்டாக தன் வந்து குளத்துலேருந்து போடாதீங்க. பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பண்ணிப்போம். இதுவும் பிளான்ட் இருந்துச்சு அக்வேரியம் ஷாப்பில், அங்கிட்டுதான் வாங்கி பண்ணேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா அழுகு தெரியாமல் ஊற்றியாச்சு. பிளான்ட் காலி. கீழே இருக்கோம்ல, அது எங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருந்தது, அதனால தான் எடுத்துக்கிறேன். உங்ககிட்டயும் அந்த மாதிரி இந்த மாதிரி எடுங்க. இப்போ மாலி பீஸ் வந்து பிடிக்கலாமா வந்து இந்த பிளாக் மாலி தான் விட போகிறேன். ஃபீமேல் நாட்டவே மாட்டேன். நாட்டிக்கிட்டாச்சு, இங்கே பாருங்க. ஃபீமேல் மேலே பிடிப்போம் வாங்க. மேல் வந்து இது சின்ன மேல், பெரிய மேல் இருக்கு. இப்படி மூடி எடுத்துவாங்க. மேலே விட்டாச்சு. விட்டாச்சு வாங்க. இப்போ இதுதான் நம்ம இருக்கிற மீன். இது வந்து நம்ம பிரீடு கூட்ட மீன், ஒன்றும் சேஸ் பண்ணல. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தொட்டு ஆல்ல செக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர்.